பகவான் ராமனாக அவதாரம் பண்ணின திவ்ய சரித்திரத்தை வால்மீகி மகரிஷியும் மற்ற கவிகளும் ரிஷிகளும் புராணங்களும் இன்று வர்ஜந்தம். ராமன் அவதாரம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? ராமாயணம் இன்னும் அழியலையே, எத்தனையோ அழிஞ்சு போயிடுது. ராஜரீகம், நாகரீகம், தேசங்கள், ராஜ்யங்கள், ஆனால் ராமாயணம் அழியல. காரணம் என்ன தெரியுமா? இந்த ராமான்னு நினைச்சோம்னா நாம க்ஷேமமா இருக்கும். க்ஷேம கருடு தியாகராஜ சித்தகி குடு ஜெகமுள்ளி உண்டே திராவுடோ கடு சுஜன ஜீவனா. நல்ல மனுஷியர்கள், நல்ல ஹிருதயம் கொண்டவர்கள் இடத்திலே ராமன் எப்பொழுதுமே இருக்கான். ராமனுடைய வீடு, ராமன் இருந்த இடம் க்ஷேத்திரம் அயோத்தி மாத்திரம் இல்லை. அயோத்தியில போய் ராமனை பார்க்கணும்னு போனா நீ பார்க்க முடியாதுங்கிறார் இன்னொரு கீர்த்தனத்துல. நடச்சி நடச்சி சூஜேரா அயோத்தியா நகரமுகானரு. நீ நடந்து நடந்து பாத யாத்திரையா, இது ஒரு இன்னும் பாத யாத்திரைக்கு போகல உத்தரம், பாத யாத்திரையா அயோத்திக்கு போனா கூட அங்க ராமனை பார்க்க முடியாது, அங்க சண்டையத்தான் பார்க்கலாம். ராமன் எங்க இருக்காருனார், ராமன் உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கான். யார் தியானம் பண்ணிட்டு இருக்காளோ, யார் நல்ல சரித்திரம் நல்ல மனசோட பிரத்தியாருக்கு உபகாரம் பண்ணணும், கஷ்டப்பட்டவனை காப்பாற்றணும், நம்ம மாதிரி புரத்தியார நினைக்கணும், வித்தியாசம் இருக்கப்படாது. நமக்கு எத்தனை வித்தியாசம் இருக்கு, மனுஷியெல்லாம் ஒரே மாதிரி அவர் சிருஷ்டி பண்ணியிருக்கார், எத்தனை வித்தியாசம். எல்லாருக்கும் கண்ணு காது மூக்கு எல்லாம் ஒண்ணுதான், வயிறு எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஆனா அதுல எத்தனை விதம், அத்தனை விதமானது பகவானுடைய சிருஷ்டி. அதுல நீ எப்படி இருக்கணும்? சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன்மங்களானி சந்து, இதுதான் உன்னுடைய நித்திய பிரார்த்தனையா இருக்கணும். அந்த பிரார்த்தனையை பண்ணினவாள் தான் நம்முடைய மகனியர்கள், மகான்கள், மகரிஷிகள். அவளுடைய பிரார்த்தனை யதார்த்தமான பிரார்த்தனை. இன்னூத்திற்காக அவ ஜபம் பண்ணல, அவள் லோகக்ஷேமத்துக்காக ஜபம் பண்ணினான். தங்களுடைய சொந்த ஆத்மார்த்த க்ஷேமத்து கூட அவ சுயநலமே இல்லை. அவள் லோகோபகாரமாக பாடினவாள், அப்ப ஏற்பட்ட வால்மீகாதி மகரிஷிகளுடைய பரம்பரையிலே வந்தவாள் தான் சத்குரு தியாக பிரம்மம். அவர் பாடின கீர்த்தனங்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம க்ஷேமத்தை கொடுக்கும். அந்த கீர்த்தனத்தில் ஒரு கீர்த்தனம் பாடினாலே நமக்கு ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுக்கும். தியாக பிரம்மம் மற்ற வாக்கியக்காரர்கள் மாதிரி இல்லை. ஏதோ சாகித்யம் பாடி, ஏதோ சங்கீதம் பாடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறங்கிற எண்ணத்தோடு அவர் பாடலை. அவர் மேடை ஏறி கச்சேரி பண்ணலை. அவர் சாதாரணமாகவே இருந்தார் கடைசி பர்ஜந்தம். அவருடைய கீர்த்தனங்கள் எல்லாம் பகவான் ராமனே கேட்டான், ராமச்சந்திரமூர்த்தியே கேட்டு அவனே சந்தோஷப்பட்டு ராமனுக்கும் இவருக்கும் இருக்கிறதான அந்தரங்கதான அந்த சம்பந்தம் இருக்கே, இதுதான் இந்த கீர்த்தனம். ராமன் தியாக பிரம்மத்தினிடத்திலே பேசினார், தியாக பிரம்மம் ராமனிடத்திலே பேசினார். அது எப்படின்னு கேட்க மாட்டான், நாமும் பேசலாம், நாமும் பகவான் இடத்துல பேசலாம், ஆனா பகவான் நம்ம இடத்துல பேச மாட்டான். அவரிடத்துல ரெண்டும் இருந்தது. அப்படி ஆனந்தமாய் ராமனே மயங்கும்படியாய் சொக்கி போகும்படியாய் நீ என்னுடைய கீர்த்தனங்களை கேட்டு நீ அப்படியே சொக்கி போகணுங்கிறார். சுக சுகா சுக சுகா மிருதங்கத்தாளமு, சுக சுகா மிருதங்கத்தாளமு. ஜீ சொல்லோ
நீ சுக்கி போகணும். உன்னுடைய குழந்தைகள் குசலவர்கள் பாடினார்கள் அயோத்தியா அஸ்வமேத மண்டபத்தில், நீ கேட்டு மயங்கினியே, அது மாதிரி நாம் பாடணுங்கிற அதுக்கு உன்னுடைய அனுகிரகம் வேணும். அப்ப அந்த பகவான பாடுற போது அந்தந்த ராமனுடைய சரித்திரம், அவனுடைய ராமாயணத்திலே எந்தெந்த பாத்திரங்கள், பரதன், லக்ஷ்மணன், சீதை, சுக்ரீவன், ஆஞ்சநேயன், விபீஷணன், இப்படி எந்தெந்த பாத்திரங்கள் வந்தாலும் அந்த பாத்திரங்களாகவே தன்னை வச்சுருட்டார். தானே பரதன், பரதன் எப்படியெல்லாம் பகவானை பிரார்த்தனை பண்ணினானோ அது மாதிரி தான் தன்னுடைய பிரார்த்தனை. ஆஞ்சநேய சுவாமி எப்படி பகவானிடத்தில் பக்தி பண்ணினாரோ அதே மாதிரி தன்னுடைய பக்தி. அதனாலே அவர் பாடுற கீர்த்தனங்களுக்குள்ளே ராமாயணத்தினுடைய சாரம் அடங்கி இருக்கு. அந்த ராமாயண சாரமாக இருக்கிறதான கீர்த்தனங்களுடைய பாவத்தை வச்சுக்கிண்டு யுத்தகாண்டத்திலே ராவணனுடைய பிராதாவான விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் பண்ணின சரித்திரத்தை இந்த சின்ன அவகாசத்துக்குள்ளே சொல்ல பார்க்கிறேன். பகவான் அனுகிரகம் பண்ணணும்.